அதனால் அதிகமாக பேசினா அப்புறம் தரமாக இருக்கிற காரணத்தினால் அதனால் உள்ளே கோபுரங்களே அதை தவிர
இன்னும் ஏற்பட வேண்டிய நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கின்றோம். உங்களுடைய தீர்மானத்திலே நான் பார்த்தேன், என்ன பெரிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று பார்த்தேன். அமைச்சரை அழைத்து வந்திருக்கிறீர்களே, என்ன நடக்க முடியாத கோரிக்கைகளை வைத்து நீங்கள் அமைச்சரை விரட்ட போகிறீர்கள் என்று எண்ணி பார்த்தேன். ஒன்றுமில்லை, இந்த உணவு வீட்டு தொகையை 10 ரூபாயாக ஆக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதை விட எளிய கோரிக்கை வந்திருக்க முடியாது. 3.25 ரூபாய் இப்பொழுது உணவு வீட்டு தொகை கொடுக்கிறார். 3.25 ரூபாய் ஒருவேளை கூட கூட உண்ண முடியாது. நான் மத்தியானம் ஒரு ஹோட்டலிலே சாப்பிடுகிறேன், 7.5 ரூபாய் என்று நினைக்கிறார்கள். நான் கூட இந்த மாநாட்டிற்கு ஒரு கட்சியை சார்ந்தவர் என்ற முறையில் வந்ததை விட ஒரே ஹோட்டலிலே கடந்த 1.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தங்கி இருக்கிறவர் என்ற முறையிலே அந்த ஹோட்டல் தொழிலாளருடைய அன்பான அழைப்பு கிடைக்க நான் வந்தேன் என்று சொல்வதாக கொள்வோம். இந்த 1.5 ஆண்டு காலத்தில் என்னுடைய மனைவி கையாளி நான் சாப்பிட்ட நாட்கள் 1.5 மாதம் என்றால் மீதமுள்ள காலமெல்லாம் உங்களுடைய கையாளி நான் சாப்பிட்ட நாட்கள் தான். எப்பொழுது வெளியே போனாலும் இரவு நீங்கள் வருவதற்கு நேரமாகுமே, உங்களுக்கு இட்லி எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டேன். உண்மையிலே நான் நினைத்து பார்க்கின்றேன், இதை இவர்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை தான். இவற்றை எல்லாம் கேட்பதனாலே நான் மாதந்தோறும் தவறாமல் கொடுக்கிற பில் தொகை ஓட்டு முதலாளிக்கு தான் செல்கிறது. அவர்கள் அப்படி கேட்க தவறிவிடுவார்களே ஆனால், கவனிக்க தவறிவிடுவார்களே ஆனால் இழப்பு என்பது ஓட்டு தான். இருந்தாலும் மனிதனுக்கு மனிதர் நீங்கள் காட்டுகிற தேசத்தினுடைய பலன்களை எல்லாம் ஓட்டு முதலாளிகள் அடைகிறார்களே, அவர்களுடைய பலன் ஒரு பகுதியை உங்களுக்கு தர மறுக்கிறார்களே என்பதை நினைக்கும் போது எச்சரிக்கை ஏற்பட காட்டுகிறது. நேரம் போனால் மனைவி கூட சொல்கிறார், 2 கட்ட நேரத்துல எல்லாம் வந்தா இங்கே சாப்பாடு கிடையாது, உங்களுக்காக எடுத்து வச்சு காத்து கொடுக்க முடியாது, நேரத்தோட வாங்க இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்றா முன்னாடி. ஆனா நேரம் சென்று நீங்க வருவீங்களே, நாங்க எடுத்து வச்சிருக்கோம், ஏன்னா 10 மணியோட வேலை முடிஞ்சிச்சு, ஹோட்டல் அடைச்சுவாங்க, 10 மணிக்கு மேல உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு மனிதர்கள் இருக்கிறார். இவர்களுடைய பணியின் பயனை, இவருடைய அன்பின் பயனை, அதன் மூலம் வருகின்ற வருவாயை ஹோட்டல் முதலாளிகள் அடைகிறார்கள். ஆனால் அதனுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு தர ஏன் மறுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உள்ள நிலை. சுரண்டல் என்பது தொடர்ந்து நடந்து வருகிற ஒரு சமுதாயம். மயிலே மயிலே இறங்கு போடுது என்றால் இறங்கு போடுது என்ற ஒரு அமைப்பு இல்லை. 10 ரூபாய் உழவுக்கு தொகை கொடுக்க வேண்டும், 10 காசு பஞ்சப்படியை ஏற்ற வேண்டும், வாழ்க்கை ஊதியம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சுதந்திரம் அடைந்து 38 ஆண்டு காலத்துக்கு பின்னால் இந்த நாட்டிலே பேசப்படுது. சுதந்திரம் வந்துவிட்டால் தேனாறு பாலாறு ஓடும் என்று சொன்னார்கள். ஓஹோ, அது வருவதுதான், அது வருவதற்காகத்தான் நாம் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது போல இருக்கிறது, அது வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் போல இருக்கிறது என்றுதான் மக்கள் கருதினார்கள். வெள்ளைக்காரனை பாருங்கள், மாதங்களுக்கு கூட வரி போடுகிறார்கள், ஜனவரி பிப்ரவரி என்று. நாம் நம்மை ஆண்டு கொடுத்த காலத்திலே எல்லா துன்பங்களும் பிடித்துவிடும் என்று சொன்னார்கள். 38 ஆண்டு காலத்திற்கு பின்னாலே ஒவ்வொரு சட்டமும் நிறைவேற்றப்படுவதற்கு 3 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு என்று ஆறு நிலைமைகள் எல்லாம் பார்க்கின்ற போது மக்கள் ஆட்சி என்பது ஆணை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாகவும் முதலாளித்துவ சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பாகவும் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எந்த பெரிய சட்டங்கள், ஒரு சட்டம் சுப்பு அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், வரி சிகிக்கப்பட்டது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது, இப்பொழுது மீண்டும் அது திருத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ரூபாயினுடைய மதிப்பு விழுந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் அடைந்த போது 1 ரூபாயினுடைய மதிப்பு என்னவாக இருந்ததோ அது ஜவஹர்லால் நேருடைய காலத்திலேயே விழுந்து, இந்திரா காந்தியுடைய காலத்திலே மேலும் விழுந்து, இப்பொழுது 1 ரூபாய் என்பது 17 காசு மதிப்புடையதாக இருக்கிறது. 1947 1 ரூபாய் கொடுத்து நீங்கள் என்ன பொருளை வாங்கினீங்களோ அந்த 1 ரூபாயை இப்பொழுது கொடுத்தால் 17 காசு மதிப்புள்ள பொருளை தான் அவர்களுக்கு தருவார். சட்டங்கள் போடுவதற்கும் பரிசீலனை செய்யப்படுவதற்கும் சோப்பு நாடாக்களிலே மாட்டிக்கொள்வதற்கும் அதிகாரிகள் ஆய்வு குறிப்பினை எழுதி எழுப்புவதற்கும் அவற்றை அமைச்சர்கள் படித்து பார்ப்பதற்கும் பிறகு அது சட்ட வடிவமாக வருவதற்கும் அது அங்கீகாரம் பெறுவதற்கும் பிறகு தனி அதிகாரிகள் போடப்படுவதற்கும் போடப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் முதலாளிகள் கைக்கு போட்டுக் கொள்வதற்குமான நிலைகள் தொடர்ந்து இருக்குமானால் உண்மையிலேயே தொழிலாளர்கள் நன்மையிலே முடியுமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சமூக அமைப்பு குறித்து தொழிற்சங்க தலைவராக இருந்த அமைச்சர்கள் நன்கு அறிவார்கள். உண்மையிலேயே சொல்ல விரும்புகின்றேன், ஒரு ஆந்திராவை சேர்ந்த உங்களுடைய ஓட்டல் தொழிலாளி கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், சட்டங்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றை நம்மால் அமுல்படுத்த முடியவில்லை என்று ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற சுகுவே வருத்தப்படுகிறார் என்றால் அது மிகவும் வருத்தத்திற்குரியதுதான். ஏன் இந்த சட்டங்களை நம்ம அமுல்படுத்த முடியவில்லை, யார் இதற்கு தடையாக இருக்கிறார்கள், எந்த அதிகாரிகள் இதற்கு தடையாக இருக்கிறார்கள், சட்டங்களை உண்டாக்குவதற்கும் அந்த சட்டங்களை ஆட்சியின் மூலமாக அமுல்படுத்துவதற்காக தான் ஆட்சியை முடிக்கிறோம், எதுகளுக்கு தடையாக இருக்கிறதோ அதை முடுக்கிவிட்டு நம்மால் செயல்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நாம் சட்டங்களை போடுகிறாரே பயனில்லையே, தீர்மானங்களை போட்டுவிட்டு கை நட்டிவிட்டு கலைந்து செல்கின்ற நிலையைப் போல சட்டங்களையும் ஆட்சி மன்றங்களிலே நிறைவேற்றிவிட்டு பிறகு அதிகாரிகளின் கையிலே அதை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் அதை சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்று கூட நம்மால் முடுக்கிவிட்டு சரி
சுரண்டம் என்கிற காரணத்தினாலே தானே இவ்வளவு பெரிய ஐந்து லட்சம் ஓட்டு
Thank you.
ஒரு
40,000 ரூபாய் நாம் சம்பாதிக்க முடிகிறது என்றால் அவருடைய மக்களையும் அவருடைய மனைவியையும் வைத்து அவன் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அவர்களுக்கு வாழ்க்கை முடிவு கொடுக்கப்படுகிற அளவிற்கு இவையெல்லாம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் வேண்டுமானால் அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதது அல்ல, ஒவ்வொரு ஓட்டமும் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே போகுது என்று சொன்னார். உபரி மதிப்பு கூடிக்கொண்டே போகுது என்று சொன்னார். அவர்கள் ஏராளமாக சம்பாதித்துக் கொண்டே போகிறார்கள் என்று சொன்னார். உண்மையில கொஞ்சம் கடுமையாக நீங்கள் நடந்து கொண்டால் குற்றவில்லை என்று சொல்லி இந்த ஓட்டல் தொழிலாளர்கள் சென்னையிலே இந்த அளவிற்கு ஒற்றுமையாக போராடுவதற்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து, ஒருவேளை தமிழ்நாடு முழுவதும் இந்த ஓட்டல் தொழிலாளர்களே இத்தகைய விழிப்பு ஏற்படாவிட்டால் கூட உங்களுடைய ஏற்பட்ட விழிப்பு அமைச்சரின் மூலமாக செயல்பாடுகளுக்கு அந்த நன்மை தமிழ்நாடு ஓட்டல் தொழிலாளர் முழுவதுக்குமாக போய் சேர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு Thank you.
அவரோடு தொடர்ந்து பழகின்ற வாய்ப்பை பெற்ற என்ற முறையிலே நான் எண்ணி ஏற்ற காரியம்
ஒரு நாடு தன்னுடைய போர் படையை கொண்டு
Thank you.